பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரனோ உதயன் பத்திரிகை அலுவலகத்திற்கு வருகை. போதைப்பொருளுக்கு அடிமையான மகனை மீட்க முயன்ற குடும்பத்தினருக்கு நேர்ந்த சோகம். யாழ்ப்பாண கோட்டை பகுதியில் தூய்மைப்படுத்தல் செயற்திட்டம் முன்னெடுப்பு. யாழில் விசேட அதிரடி படையினரால் கைக்குண்டுகள் மீட்பு. மதுபோதலுடன் பாடசாலைக்குள் நுழைந்த மாணவனால் பெரும் பரபரப்பு. யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரனு உதயன் பத்திரிகை அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்தார். உதயன் பத்திரிகை மீது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பிலும் வடக்கு மாகாணத்தில் தென்னை முக்கோண வலயம் உருவாக்குவது தொடர்பான திட்ட முன்மொழிவையும் உதயன் பத்திரிகையின் நிர்வாக இயக்குநரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈ சரவணபவன் அவர்கள் அமைச்சரிடம் சமர்ப்பித்தார். போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மகனை மீட்க முயன்ற பெற்றோர் சகோதரி ஆகியோரை மகனுடன் இருந்த இளைஞர்கள் தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று கொடிகாமம் பாலாவி வடக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் பாலாவி வடக்கு பகுதியில் வசிக்கும் குடும்பத்தினர் இரவு நீண்ட நேரமாகியும் மகன் வீட்டுக்கு வராததால் அவரை தேடிச் சென்றுள்ளார்கள். பாலாவி வடக்கு பகுதியில் உள்ள பற்றிக்குள் தமது மகன் இன்னொரு இளைஞருடன் கசிப்பு அருந்தியதை கண்டுள்ளார்கள். அதை தடுத்து மகனை வீட்டுக்கு அழைத்து வர முற்பட்ட வேளை மகனுடன் இருந்த இளைஞர் பெற்றோர் சகோதரி ஆகியோரையும் இரும்பு கம்பியினால் தாக்கியிருக்கின்றார். தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர் மகன் மகள் ஆகியோர் காயமடைந்திருக்கின்றார்கள். அத்துடன் தாக்குதலில் ஈடுபட்ட வேளை தாக்குதல் மேற்கொண்ட கேட்பெலி மேற்கையைச் சேர்ந்த இளைஞரும் காயமடைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர்கள் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாண கோட்டையில் இடம்பெறும் நாகரீகமற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்குடனான தூய்மைப்படுத்தல் செயற்திட்டம் இன்றைய தினம் காலை இடம்பெற்று வந்தது. தொல்பொருள் திணைக்களம் யாழ் மாநகர சபை யாழ் பிரதேச செயலகம் இணைந்து முன்னெடுத்த இந்த செயற்திட்டம் யாழ்ப்பாண கோட்டை பகுதியில் இன்றைய தினம் காலை வேளையில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் கோட்டை பகுதியில் இடம்பெறும் சமூக பிறழ்வான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த செயற்திட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தினர் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் யாழ் பிரதேச செயலக பணியாளர்கள் சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டுகள் இளைஞர் அமைப்புகள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு நவாலி ஆட்டகிரி பகுதியில் இன்றைய தினம் காலை விசேட அதிரடி படையினரால் 111 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீசின் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளார்கள். மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு நவாலி அட்டகிரி பகுதியில் காணியொன்றினை அதன் உரிமையாளர் கடந்த 11 தேதி உளவுக்குட்படுத்திய நிலையில் சந்தேகத்திற்கிடமான பொருளை அவதானித்துள்ளார். இதனை அடுத்து இதுகுறித்து மானிப்பாய் போலீசாருக்கு அறிவித்திருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து மானிப்பாய் போலீசார் கைக்குண்டுகளை அடையாளம் கண்டனர். இந்நிலையில் நீதிமன்ற அனுமதியினை பெற்று இன்றைய தினம் காலை 6 முதல் யாழ் மாவட்ட போலீஸ் விசேட அதிரடி படையினரால் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளின் போது 111 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டன. மீட்கப்பட்ட கைக்குண்டுகளை செயலிழக்க செய்வதற்காக விசேட அதிரடி படையினர் அவற்றினை எடுத்துச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபத்தில் உள்ள பாடசாலை மாணவர் ஒருவர் மதுபோதலை திருட்டுத்தனமாக பாடசாலைக்கு கொண்டு வந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். 9 வகுப்பு படிக்கும் மாணவன் பிரதான வாயில் வழியாக பாடசாலைக்குள் நுழைந்த போது மாணவ தலைவர்கள் அவரது பையை சோதனையிட்டார்கள். இந்த நிலையிலேயே அவரிடம் மதுபோதல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் குறித்த மாணவனை மாணவ தலைவர்கள் மதுபோதலிடம் அதிபரிடம் கையளித்திருக்கின்றார்கள். தனது தந்தை வீட்டிற்கு கொண்டு வந்திருந்த விஸ்கி போதல் நண்பர்களுடன் இணைந்து குடிப்பதற்காக கொண்டு வந்ததாக குறித்த மாணவன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மாணவனை கடுமையாக எச்சரித்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் அவரது பெற்றோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது.